ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் கப்புள் டாகர்ஸ். இன்றைக்கி நம்ம மட்டன் குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு 3/4 கிலோ மட்டன் வாங்கி கழுவி வச்சாச்சு. 2 தக்காளி, மல்லித்தலை, புதினாத்தலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 கிழங்கு, தேங்காய், சின்ன வெங்காயம். தேங்காய் அரைக்கும்போது நம்ம வந்து 1 ஸ்பூன் சோம்பு போட்டு அரைச்சி வச்சிடணும். இப்போது நம்ம மட்டனை வந்து தண்ணி ஊற்றி மஞ்சள்தூள் போட்டு 2 விசில் விட்டுறணும். இப்போது நம்ம ஆயில் ஊற்றி 2 கிராம்பு 2 ஏலக்காவை போட்டுக்கலாம். பட்டை வேணுங்கிறவங்க போட்டுக்கலாம், இல்லாட்டி பட்டைப்பொடி சேர்த்திக்கலாம். சின்ன வெங்காயம் நம்ம இப்போ சேர்த்திட்டோம். அடுத்தது நம்ம வந்து தக்காளி சேர்த்த போகிறோம். மல்லித்தலை, புதினாத்தலை நம்ம வந்து சேர்த்திக்கலாம் இந்த டைமில். குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். நான் கல் உப்பு போடுறேன், நீங்கள் சால்ட் வேணாலும் சால்ட் போட்டுக்கலாம். கல் உப்பு போட்டால் தக்காளி சீக்கிரம் மெல்ட் ஆகி வரும், அதுக்காக தான் கல் உப்பு போட்டேன். இப்போது நான் 2 ஸ்பூன் மிளகாய் போடுறேன். ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் போடுறேன். 1/4 ஸ்பூன் பட்டை பவுடர் போடுறேன். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நெக்ஸ்ட் நம்ம 1/2 ஸ்பூன் தயிர் ஊற்றிக்கலாம். அப்புறம் அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து நம்ம இதில் போட்டுக்கலாம். நல்லா போட்டு ஃபுல்லாக போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். அப்போ தான் வந்து நல்லா அந்த வெங்காயம்லாம் வந்து நல்லா அந்த மசாலாவை பிடிக்கும். இப்போ நல்லா மசாலா வெந்து வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம கிழங்கு போட்டுக்கலாம். நம்ம க்ளீன் பண்ணி அறுத்து வச்ச கிழங்கு இருக்குது, உருளைக்கிழங்கு, அந்த கிழங்கை போட்டுக்கலாம். கிழங்கு வேணும்னு நினைக்கிறவங்க போட்டுக்கலாம், வேணாட்டி விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம 2 விசில் விட்ட கறியை வந்து இதில் சேர்த்திக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கறியை தூக்கி இதில் போட்டுடலாம். போட்டால் தான் மசாலா வந்து நல்லா பிடிக்கும், அப்போ தான் கறி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கறியை நல்லா போட்டு இந்த மசாலாவோடு நம்ம மிக்ஸ் பண்ணிடணும். அப்புறம் கறியோட தண்ணியை வந்து நம்ம இது லாஸ்ட்டில் தான் சேர்க்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம அரைச்சி வச்ச தேங்காவோ இதில் ஊற்றிடணும். போட்டுட்டு நம்ம வந்து கறியோட தண்ணியோட க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். கறி க்ளோஸ் பண்ணி இப்போ 1 விசில் மட்டும் விட்டோம்னா போதும். 1 விசில் வந்துருச்சு, கறி வெந்திருக்கும். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டே 2 விசில் விட்டு தான் நம்ம வந்து கறியை வேக வச்சோம். இப்போ 1 விசில்லே வெந்துடும். இப்போ நம்ம மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.